ரூமில் பாட்டு கேட்க ஸ்பீக்கர் இல்லைன்னு சொல்லிட்டு பசங்க நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஸ்பீக்கர் வாங்கினாங்க. அது பேர் தான் ப்ளவுபங்க். ஃப்ளிப்கார்ட்டில் தாங்க வாங்கினோம். இது வந்து 4300 ஆச்சு. பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. அங்கே பாருங்களே எப்படி இருக்குன்னு லுக்கு. அதோட சைடு லுக்குக்கு நான் ஒரு அடிமைங்க. இதில் மொத்தம் 6 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து வால்யூம் உயர்த்துறதுக்கு, இன்னொன்று குறைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ரேடியோ செட்டிங்ஸ் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி இன்னொரு ஸ்பீக்கர் இருந்தால் கனெக்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்று. சிம்பிளாக மேனுவல் கொடுத்துட்டாங்க. இதுக்கு வந்து சார்ஜ் போடுறதுக்கு இவங்க என்ன கேபிள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சி டைப் கேபிள் தாங்க கொடுத்துருக்காங்க. என்ன ஹெட்டு கொடுக்கலங்க, அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. 4300 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஹெட்டு கூட தரல. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருந்தாங்க. இந்த ரேடியோவோட கனெக்ட் பண்ணிக்கிறது, இப்போ நம்ம காரில் போனால் அதுலேருந்து ஸ்பீக்கருக்கு கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அது ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்பீக்கரில் வந்து தனியாக ஒரு இதே கொடுத்துருந்தாங்க. சார்ஜ் போடுறது வந்து ஓப்பனாக கொடுக்காமல் அதை வந்து க்ளோஸ் பண்ணி அழகாக கொடுத்துருந்தாங்க. உள்ளே யூஎஸ்பி கேபிள் போடுறது, ஆக்ஸ் கேபிள், அதுக்கப்புறம் வந்து சார்ஜ் போடுறது, மூணுமே கொடுத்துருந்தாங்க. ஆன் பண்ணால் அதோட பீட்டு சும்மா டங்குன்னு ஒரு சவுண்டு கொடுத்துச்சுங்க. ஐயோ நானே ஜெர்க் ஆகிட்டேங்க. அதோட சைடு லுக் பாருங்களே எப்படி இருக்குன்னு. ஏன்னா அதுக்கு ஒரு அடிமையாகவே ஆகிட்டேங்க, வேறு லெவலில் இருக்குது. கடைசியாக அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். அப்படியே ரோலெக்ஸ் பிஜிஎம்ஐ போட்டு தோலில் எடுத்து வச்சா பீட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. சவுண்டும் சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.